ஹலோ டூட்ஸ், என்ன எப்பயுமே குக்கிங் வீடியோஸாக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு ஏதோ கார் வீடியோலாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? எஸ், இது நானும் என் ஒய்ஃபும் ஒரு ஸ்ரீலங்கா ட்ரிப் ஒன்று போயிருக்கோம். அதோட மொத்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோஸில் நாங்கள் எந்த ஃப்ளைட்டில் போகணும், எங்கே ஸ்டே பண்ணோம், இவிசா எப்படி அப்ளை பண்ணோம், அங்கே எந்த ட்ராவல் ஏஜென்சி கூட இருந்தோம், எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். இப்போது நம்ம ஃப்ளைட் காலங்காத்தால 3 மணிக்கு, ஸோ நம்ம ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். முன்ன மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது, டிராஃபிக் பெருசாக தான் இல்லை. ஆல்சோ இப்போ தான் சென்னையோட மழை ஸ்டார்டிங் சீசன். நாங்கள் போய் போகிறது நவம்பர் 3ஆம் தேதி. இந்தியா டு ஸ்ரீலங்கா நாங்கள் போனது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில், கேட் நம்பர் T4. ஆல்சோ ஒன் மோர் திங், நீங்கள் ஸ்ரீலங்கா போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வெறும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மட்டும் எடுத்தால் போதும். பட் யூஏஇ கண்ட்ரிஸ் போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் ரேபிட் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அது வந்து 6 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் ஏர்போர்ட் போகணும். இங்கே செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நாங்கள் போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏர்போர்ட்டில் பெருசாக கூட்டமே இல்லை, உள்ளேயும் சரி பார்க்கிங்லேயும் சரி காலியாக தான் இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸில் தான் இருந்தது. ஸ்ரீலங்காவில் பார்க்குறோம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த வீடியோ என்ன முடியலை, இந்த வீடியோட எண்டில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோன்ற ஒரு ஷார்ட் கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு வரும். Day 1 இன் ஸ்ரீலங்கா. இது ஜஸ்ட் ஷார்ட் கிளிப்பிங் தான். இதோட மொத்தம் எக்ஸ்ப்ளனேஷனும் வரப்போகிற அடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். நிறைய ப்ரைவேட்ஸ் ரெசார்ட்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து கூட புக் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் ப்ரீ புக் பண்ணி கூட வரலாம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெரிட்டேஜ் டெம்பிள் இன் ஸ்ரீலங்கா, புத்தா டூத் டெம்பிள். நோட்டில் இருக்க டனல் தான் இந்த டனல். இந்த டனல் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் போனதிலே மோஸ்ட் ரொமான்டிக் ஸ்பாட் இன் ஸ்ரீலங்கா அல்லா அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜ். ஸ்ரீலங்காவோட ஸ்பெஷல் டீ தான். இவர் அங்கே இருந்த ஒரு டீ ஃபேக்ட்ரியோட மேனேஜர் ரொம்ப ஸ்வீட்டாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார்.